சொல்லுடி. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. இன்னும் 1 ஹவர்ல நாங்க வந்துருவோம். ஹே, வீட்டுக்குலாம் வேண்டாம். நானா பாவ் கோயிலுக்கு போறோம். நீ அங்க வந்துடு. ஓகே டி. ஓகே பை. ஹாப்பி பர்த்டேமா. என்னப்பா இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? உன் ரூம்ல கிஃப்ட் வச்சு நான் பாக்கலையமா? பாக்கலையே. ஓ, சார் சார், ஓகே சார், நான் கிளம்பி வந்துடுறேன். தேங்க்யூ. அம்மா, நான் சொல்லியிருந்தேன்ல போகணும். ஓகேப்பா. சரி. நித்யா அங்கே இருக்கன்னு கேளுமா? அவள் வந்துருவாப்பா, நீங்கள் போங்க. ஓகேம்மா, டேக் கேர். ஹாய். ஹாய். போகலாமா? போகலாம். ஹெல்ப் பண்ணுங்க சார். இப்போ நம்ம எங்க போறோம்னு சொன்ன? இப்போ நாம மேடம் பார்க்க காலேஜுக்கு போறோம். ஆட்டோ வருதான்னு பாறேன். சரிடி. அதுக்கு முன்னாடி நான் வாஷ்ரூம் போகணும். நித்யா, இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாறேன். இங்கயா? இங்க எங்க இருந்து பாப்பேன்? இதோ இருக்குடி. எப்படி? சரி விடு, வேண்டாம், போலாம். ஹாய் மேம். ஹாய் அபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். இருமா, இன்னைக்கு உன் பர்த்டேன்னு சொன்னா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மேம். மேம், நேற்று நான் கேட்டிருந்தேனே இந்த லோன் விஷயமா தானே? இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அங்கே கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், அவரை பார். மற்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசிட்டேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்ன அபி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? சரிம்மா அபி, எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிங்க மேம். மேம் ஒரு நிமிஷம். சாரி மேம். எதுக்குமா? நானே உங்களை மேலே வந்து பார்க்கலான்னு நினச்சேன், ஆனா இப்போ என்னால் முடியல மேம். டேக் கேர் மேம். இங்கே நல்லா இருக்குமா? சரிங்கண்ணா. அண்ணா இங்க
இருக்கிறது அவர்கிட்ட கேளு உன் ரூம்ல கிஃப்ட் வச்சு நான் பார்க்கலையம்மா. அபிமா சாப்பிடுவாமா? என்னாச்சுமா? கவலைப்படாதம்மா, ஒட்டில் நீங்க ஒட்ட வச்சாலும் அதால ஓட முடியாதுப்பா. ஏமா அப்படி சொல்ற? உண்மைதானப்பா, நீங்களா நினைச்சதுக்கு போற மாதிரி எங்களால போக முடியலையே. அப்படியே போனாலும் அதுக்கான வழிமுறை சரியில்லையே. இன்னைக்கு கூட சாமியை நான் சந்தோஷமா பார்க்கல. நான் ஏறி போய் பார்க்க வேண்டிய மேடம் இறங்கி வந்து என்ன பார்க்குறாங்கப்பா. பசிக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் படிப்படியாக தானே போக வேண்டியதாக இருக்கு. என்னால் எனக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்குள்ளே கூட போக முடியலப்பா. இவ்வளோ ஏன்பா அவசரத்துக்கு பப்ளிக் டாய்லெட்டும் யூஸ் பண்ண முடியல. இன்னும் எவ்வளவோ இருக்குப்பா. ஏன்பா இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையாப்பா? எல்லாவற்றிலும் சம உரிமை சம வாய்ப்புக்கான சட்டமும் திட்டமும் இருந்தாலும் சமூகத்தில் உள்ள ஊனம் எங்களை எல்லா தளத்திலும் முடக்குகிறது. பிறப்பில் எங்கள் உடலோ அறிவோ சிறிது ஊனமாக இருக்கலாம், எங்கள் கனவுகளால் அல்ல. ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு பயணிக்கும் எங்கள் பயணம் ஊனமா, அல்லது இதை மறக்கும் மறுக்கும் அரசும் சமூகமும் ஊனமா?